அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு புதுமை காங்கேயம் சமையல். இன்னைக்கு நாம உளுந்தல வடை மெதுவடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க பாருங்க, இத சூப்பரான மெதுவடை. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். உளுந்து பாருங்க, இதல மூணு டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன். இந்த டம்ளர்ல மூணு டம்ளர் உளுந்து எடுத்து ஊற வச்சிருக்கறேன். அரை மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதல முக்கால் டம்ளர் அரிசி எடுத்து பச்சரிசிங்க சீக்கிரமா ஊறிடு எடுத்து ஊற வச்சிருக்கறேன். அடுத்து பெரிய வெங்காயம் ரெண்டு வெட்டி வச்சிருக்கறேன். அடுத்து உள்ள போட்டு அரைக்கிறதுக்கு ஒரு இணுக்கு கருவேப்பிலையும் மூணு வரமிளகாயும் வச்சிருக்கறேன். உள்ள கட் பண்ணி போடுறதுக்கு பச்சை மிளகாய் அஞ்சு, ஒரு இணுக்கு கருவேப்பிலை, ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் வச்சிருக்கறேன். இந்த அரிசியெல்லாம் அரிசியும் இதெல்லாம் சின்ன ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க. உளுந்த பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க, அல்லது கிரைண்டரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. அப்புறம் தேவையான அளவு கொத்தமல்லி தழை எடுத்துக்கலாங்க வச்சுருக்குறோங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் செக்கில் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். இப்படி ஹோல்ஸ் போட்டால் அந்த ஹோல்ஸ் போடுற அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க. ரொம்ப தண்ணியாட்ட அரைக்காதீங்கம்மா. அதை மாவுக்கு தண்ணி வேணாங்க, அந்த ஊற வச்சதுலேயே அந்த பதத்துலேயே அரைச்சிடலாங்க. செக்கில் ஆட்டினா தான் நல்லா பந்தாட்டம் வருங்க வடை. பாருங்கள், மாவு நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. மிளகு சீரகெல்லாம் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரிஞ்சு வச்ச பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், மல்லித்தலை, கருவேப்பிலை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிளகு எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அரைக்கும்போதே தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டாங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க, கொண்டு போய் போடலாங்க. பாருங்கள், எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடை போட்டுக்கலாங்க. இந்த பக்கம் வந்து உடுமலைப்பேட்டையில் செல்லம் கஃபே அண்ணங்கடையில் வந்து சாப்பிட்டேங்க மெதுவடை. அதே டேஸ்ட்டுக்கு தான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறோம். பாருங்க, அந்த சைடு வந்துச்சு. நீ திருப்பி விடலாங்க. வடை பாருங்க, நல்லா வெந்துருச்சு, எடுத்துக்கலாங்க. மீதி உள்ள மாவையும் இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கலாங்க. இது அந்த கடையில் வடை போடுறம்மா சொல்லி கொடுத்த பக்குவங்க. பாருங்க, வடை ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சுங்க. நீ சாப்பிட்லாங்க. சூப்பரான மெதுவடை ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். பாப்பா எடு, சாப்பிடு. எப்படி இருக்குது பாப்பா? சூப்பராக இருக்குங்க. பாப்பானால சொல்லவே முடியல, அமுக்கிறா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் சாப்பிட்லாங்க. இது வந்து இடுப்பு வழியெல்லாம் வராதுங்க. மென்சஸ் டைம்லலாம் குழந்தைங்க சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்று வலி வராதுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், இடுப்பு வலி வராது. இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க உளுந்து. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். தேங்க்யூ, பாய். இயற்கையை காப்போம், இனிதே வாழ்வோம். நன்றி.